वेंकटनाथार्य कविता वेदांताचार्य सन्निधत्ता स्वागत है तुम्हारी मौन हेतु कल सुनना मोदल सृष्टिकपड़ वाक्यम अमृत अंतरिक्षते अमृत அமிர்தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நிறவையோ திரையமா இருக்கு. இந்த மூணு காரணங்கள்னால ஆகாசம் உற்பத்தி இல்லை அப்படின்னு சொன்னான். அதை கண்டனம் பண்ணிட்டேன். இந்த மூணுமே அபத்தமான ஏதுக்கள் அப்படின்னா சொன்னா ஏன்னா தேஜஸ்ன்றது முதல்ல படிக்கப்படல. ஏன்னா வந்து உங்களிடத்துல ஆகாசம் நிறத்துக்கு இருக்கு, இதெல்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் வராதுன்னு சொல்லி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம சித்தாந்தத்துக்கு எது அனுகுணமா இருக்கும், உங்க சித்தாந்தத்திலேயே எவ்வளவு விரோதமா இருக்கு அப்படின்லாம் காமிக்கணும். அதுக்கோசரம் இப்ப ஆரம்பிக்கிறேன். அதாவது சத்காரியவாதம் சத்காரியவாதம் ஒண்ணு இருக்கு. சத்காரியவாதம் நடத்தும் காரணம் இருந்துட்டே அது காரியமா மாறுறது, காரணம் இருக்கு அது காரியமா மாறிடுறது என்று சொன்னோம். சாங்கியன் காரணத்துக்குள்ள காரியம் இருக்கு, அது அது வெளிப்படுறது அப்படின்னு அறிஞ்சான். நாம் அப்படி சொல்லல, காரணம் என்ன இருக்கு, அந்த காரணமானது காரியமானது மாறுறது இல்லை, அதுதான் சத்காரியமாக நம்ம சித்தாந்தம் சொல்றோம். அதுதான் சரியா இருக்கும். என்ன இவன் வைசேரியன் என்ன சொன்னா, ஆகாசமானது உற்பத்தி ஆவதில்லை. ஏன் அப்படின்னாக்கா நிறவயோ திரவியத்வார் அப்படின்னு சொன்னான். நிறவயமா இருக்கிறதுனால ஆகாசத்துக்கு உற்பத்தி இல்லை அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு நாங்க என்ன சொன்னோம், இந்த நிறவயோ திரவியத்துவன்றதே சொல்ல வேண்டாம். எங்க சித்தாந்த பிரகாரம் இப்படி தெரியுமா, எல்லாமே நிச்சயம் தானே, நீங்களோ மொத்தமா ஒரு விஷயம் சொல்றீங்க. நிறவயோ திரவியத்வார் ஆகாசம் நித்தியம், அதுக்கு உற்பத்தி இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க, இது வந்து நிறைய பிரயமா இருக்கிறதுனால உற்பத்தி இல்லைன்னு அனுமானம் பண்ணீங்க. அதுக்கு வேண்டாமே. ஏன் அப்படின்னாக்கா எங்க சித்தாந்தத்துல எது நிச்சயம் இல்லை சொல்லுங்க, எல்லாமே எங்க சித்தாந்தத்துல நிச்சயம்தான். அனித்யம் அப்படின்றது ஒரு பதார்த்தமே எங்ககிட்ட கிடையாது, எல்லாமே நிச்சயமா தான் இருக்கு. அதனுடைய முன்னாடியே சொன்ன பாருங்க, முதல் சோக ஆரம்பிக்கிச்சு அவஸ்தர்கள் அவஸ்தைகள் அவஸ்தைகள் தான் மாறிண்டே இருக்கு. அவஸ்தைகள் மாறிட்டு நிலைகள் நிலைகள் மாறிட்டு இருக்கு, ஆனால் இது மாறவே இல்லை. இது மாறல, அந்த வஸ்து மாறல, வஸ்துவனுடைய சுபாவம் மாறுறது. வஸ்துவனுடைய சுபாவம் மாறச்ச அதுக்குதான் அனித்யத்துவம், இதுக்கு அனித்யத்துவம் கிடையாது. வஸ்துவுக்கும் அனித்யத்துவம் இல்லை, நிலைகளுக்கு தான் அனித்யத்துவம். ஏற்கனவே உதாரணம் சொன்னோம், மண் அப்படியே இருக்கு, தங்கம் அப்படியே இருக்கு, தங்கத்தினுடைய நிலைகள் மாறுறது. கடையிலா இருக்கும், இதுவா இருக்கு, செயினா இருக்கும், இந்த மாதிரி ஏதோ மாறின்றிருக்குமே தவிர்த்து தங்கம் மாறுதல் இல்லையே, அதனுடைய ரூபமும் மாறதில்லை. சில ஆகாரங்கள் மாறும், அவ்வளவுதான். மொத்தத்துல தங்கங்கிற வஸ்து ஒரே மாதிரியா இருக்கு, அதனுடைய அவஸ்தைகள் தான் மாறுது. அதனால எங்க சித்தாந்தத்துல எல்லாமே நிச்சயமா சொல்றோம், அவையெல்லாம் பிரவாகிச்சு. ஆனா மோன் சித்தாந்தத்துல என்ன சொல்ற, ஆகாரம் வந்து உற்பத்தி உண்டு இல்லை, நீங்க எல்லாத்துக்கும் உற்பத்தி உண்டு சொல்லணும். அதனால வியத்தமா எதுக்கு நீ பிரயோகம் பண்றேன், இந்த மாதிரி ஒரு தர்க்கம் சொன்னா யுக்திய சொன்னா ஒரு விஷயத்தை சொன்னாக்கா அளந்துதான் பேசணும், ஒவ்வொரு பதத்தையும் ஜாக்கிரதையா பிரயோகிக்கணும். அதாவது சாஸ்திரக்காரன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல அர்த்தங்கள் உண்டு, பல அர்த்தங்கள் உண்டு. பாஷகார தூ அப்படின்னு போட்டிருப்பேன், அந்த தூண்டத்துக்கு சுரப்பிரகாசம் நான் அர்த்தம் சொல்லுவேன். இந்த மாதிரி கீதா பாஷத்துல பாருங்க, கீதையிலையும் கீதா பாஷ்யத்திலையும்
ஒரு பதம் இருக்கும், ஒரு வாக்கியம் இருக்கும், அதுக்கு தேசிகன்னு அர்த்தம் பண்ற. அதனால ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் உண்டு. இப்ப நீங்க வந்து நிறவயவ திரவியத்வாத் அப்படின்னு சொன்ன, நிறவயமான திரவியமாக இருக்கிறபடியாலே ஆகாசத்துக்கு உற்பத்தி இல்லை அப்படின்னு நீ சொன்ன. நான் தான் இதுக்குமே உற்பத்தி இல்லைன்றேன், எல்லாமே நிச்சயம் ஒத்துக்கிற எங்கிட்ட போய் ஆகாசத்துக்கு மாத்திரம் உற்பத்தி இல்லைன்னு நீ சொல்ற. நான் நிலைதான மாறுறது, நிலைகளுடைய மாறுதல் இருக்கே தவிர்த்து அதுதான் நிச்சயமானது. அதனால நிச்சயத்துவம் திரவியம்னாக்க நிச்சயமா தான் இருக்கும். ஆனா அதனாலதான் தேசியன்னு சொன்ன ராஜசித்தாந்த மந்திர சொல்லச்சு உபாதானம் திரவியம் அப்படின்னு விட்டார். திரவியங்கிறது உபாதான மூலப்பொருளாக இருக்கும். உபாதானம்னா என்ன அர்த்தம், அவஸ்தய உபாதானம் அப்படின்ட்டு நிலைகளுக்கெல்லாம் ஆசிரியமா இருப்பது உபாதானம். இதை பாருங்க, தங்கன்றது ஒரு திரவியம், அந்த திரவியத்துக்கு அது உபாதானமா இருக்கு நகைகளுக்கு. அந்த நகைகள்னா ஆகந்திரங்கள் இப்ப இருக்கும், அடுத்த க்ஷணம் மாறிடும், ஆகாரங்கள் மாறிண்டே இருக்கும். ஆகாரங்கள் மாறிண்டே இருக்கிறதுனால இந்த திரவியங்கள்லாம் இருக்கே அவைகள்லாம் அவஸ்தைகள், ஆகாரங்களாகிற ஒரு அவஸ்தைகள் நிலைகள், அந்த நிலைகளுக்கு ஆசிரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால இவைகள் தான் இருக்கு. ஓம் பட்சத்துல அப்படி சொல்லலையே நீ, அதனால அப்படின்னு நீ திருப்பி கேட்கிற. என்ன கேட்ப, ஜனங்களுக்கு எல்லாம் உற்பத்தி எப்படி, ஆபரணங்களுக்கு எல்லாம் உற்பத்தி எப்படி அப்படின்னாக்கா சத்காரி வாதம்தான் நாங்க சொல்றோம். நாங்க சத்காரி வாதம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த சத்காரி வாதம்ன்றதுதான் நாங்க சொல்லல, அது உபரிட சொல்லி கொடுத்ததை நாங்க சொல்லுவோம். உபரிடத்தை எப்படி சொல்றது, ஒரு திரவியம் இருக்குன்னு அந்த திரவியத்திலிருந்து இன்னொன்னு உண்டாகிறது, இதெல்லாம் சத்காரியங்கள். திரவியம்ன்றது எப்பொழுதும் இருக்கும், எப்பொழுதும் இருக்கக்கூடிய திரவியத்திலிருந்து இந்த அவஸ்தைகள் எல்லாம் வந்துட்டு அது மாறிண்டே இருக்கும். அதனால தோஷமே கிடையாது. அதனால கடத்துக்கு எது மூலபூதமா இருக்கோ அந்த திரவியத்தினுடைய உற்பத்தி நாங்கள் சொல்லவே இல்லையே. இப்போ மரத்து இருக்கு, இந்த மண் என்ன இருக்கு, மண் அப்படியே தான் இருக்கு, தங்கம் அப்படியே தான் இருக்கு, அதனுடைய அவஸ்தைகள் தான் மாறிண்டே இருக்கு. திரவியத்துக்கு உற்பத்தி சொல்லவே இல்லை, இல்லை பிரதிநிதிக்கு உற்பத்தி சொன்னீங்கன்னா அதுவும் இல்லை. பிரதிவி கூட என்னாச்சு, அது ஒரு அவஸ்தை தான், அது கந்ததன மாற்றத்திலிருந்து அது வந்தது. அதுக்கு மேலே ஜலம் இப்படி வரிசையா போனா கிட்ட பிரகிருதி முடியணும், அந்த பிரகிருதியும் எம்பெருமான்கிட்ட சூக்ஷமா இருக்கு. அதனாலதான் பாந்திராத்திர பிரக்கிரியில சொல்லச்சேன் அசேதனா பராஸ்தாச்ச நித்யா சதத விக்கிரியா, ரெண்டு சொல்லு நித்தியமாவும் இருக்கும் சதத விக்கிரியமாகவும் இருக்கும். சதத விக்கிரியம்னா என்ன அர்த்தம், எப்பொழுது விசாரத்தை அடைஞ்சுட்டே இருக்கும். மாறிண்டே நம்ம உடம்பு பாருங்க, நீ கரெக்டால பார்த்த என்ன சிரிச்சம் கொஞ்சா இருக்கான், அதே மத்தியானம் பார்த்தா துவண்டு போறோம், சாயங்காலம் உற்சாகம் வருது, ராத்திரி துவண்டு போறான். ஏன்னா உடம்பினுடைய விசாரங்கள் அப்படிப்பட்டது. ஏன்னா அதனால பிரகிருதி சம்பந்தம், பிரகிருதி சம்பந்தம் இருக்கிறதுனால அவைகள் அப்படிதான் இருக்கும். அதனால இது வந்து இந்த சத்காரியவாதம்ன்றது ஸ்ருதிகளும் சொல்றது, ஸ்ருதிகளும் சொல்றது. அந்த பாஷையார் சொல்ற ராமநாதி கணத்துல ஒரு வஸ்து இருக்குன்னு, அந்த வஸ்துவக்கிறது வேற வஸ்து இன்னும் இருக்கு, அதுல சொர்ணம்னு சொல்லிட்டு வந்தாக்க தங்க ஒண்டிதான் இருக்கு, அதுல தங்கத்தை தவிர வேற என்ன இருக்கு அதுல. அதுல வந்து நீங்க நகையை மாத்தி மாத்தி பண்ணதுனால வஸ்து மாறிடுமா, ஒரு நகையை மாத்தி மாத்தி பண்ணீங்கன்னாக்கா அந்த வஸ்து மாறிடாது, அதனுடைய நிலைகள் தான் மாறுறது. அதனால திரவியத்துக்கு உற்பத்தின்றத நாங்க ஒத்துக்கவே இல்லை. நிலைகள் அப்படிதான் மனுஷகர் அடிக்கடி சொல்ற காரணசிய அவஸ்தாந்தராபத்திரவிகி காரியதா அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குன்னாக்கா அந்த காரணமாகிற திரவியத்துக்கு வேற ஒரு நிலையை அடைதல் என்பதுதான் காரியம். அதுதான் காரியம். ஒரு வஸ்து இருக்குன்னாக்கா தங்கம், அந்த தங்கமோ மண்ணோ ஒரு கடமா மாறும், மடக்கா மாறும்,
இப்படி அகலாம் மாதிரி எத்தனையோ இருக்கு. தங்கம்னாக்கா பல நகைகளாக மாறிடும் ஆபரணங்களாக. அதனால அதுதான் இந்த இடத்துல திரவியம் அப்படியே தான் இருக்கு. திரவியத்துக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஒரு மாறுதலும் கிடையாது. அது அப்படியே இருக்கு. திரவிய சுரூபத்துல அனித்தியத்துவம் கிடையாது. அதனாலதான் குமாரதேசன் சொல்ற ஒரு சத்தா இருக்கக்கூடிய மருத்து மண்ணு அந்த மாதிரி தங்கம் இவைகள்லாம் பெருசா இருக்குது. வயிறோட பெருத்து இருக்கும், மூஞ்சி வாய் பார்த்தோன்னா சின்னதா இருக்கும், பின்னாடி கீழே வந்து சிறுசா இருக்கும், நடுவுல மாத்திரம் வயிறு பெருத்து இருக்கும். அதுதான் கடம் அப்படின்னு சொல்லி அந்த அவஸ்தைகள் தான் மாறிண்டே இருக்கு. அதனால நீ என்ன சொன்னாலும் சரி, காரியாவஸ்தையோ காரணாவஸ்தையோ எல்லாத்துலயுமே வேற திரவியங்களே கிடையாது. அவனே சொல்றான், ஒரு நிமித்த காரணம்னாக்க கர்த்தா, சமவாய காரணம்னா என்ன அர்த்தம், அந்த வஸ்துக்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது பாருங்க, அது குணம் ஒளி. ஒரு தடம் இருக்கு, அதுல கருப்பா இருக்கு தடம் தான், சேப்பா இருக்கு தடம் தான். அந்த சேப்பு தன்மையும் அந்த கட வெக்தியும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டின்னு இருக்கோ பிரிக்க முடியாம அது சமவாய காரணம். இந்த மாதிரிலாம் சொல்றான். இதெல்லாம் நீ தாங்கலாம் சொல்றோம், அதைகள் தான் மாறுது, வேற திரவியாந்திரங்கள் இங்க இல்லை. அதனால அந்தந்த அவஸ்தைகள் வச்ச பேர் மாறுது, ரூபம் மாறுது, ரூபம் மாறுது, அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரூபம் மாறுது. நான் இருக்கேன், எங்க மாமனாருக்கு நான் மாப்பிள்ளை ஆயிடுவேன், எங்க அம்மாவுக்கு நான், எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு நான் பிள்ளை, என் கிருஷ்ணிக்கு நான் பர்த்தா, என் குழந்தைகளுக்கு தகப்பன், என்னுடைய பேரர் பேத்திகளுக்கு நான் தாத்தா. இதான கிரமம். அதனால இந்த ஒரே ஆள் தான் நான். அந்தந்த சம்பந்தத்தை இட்டு எத்தனை பேர் எனக்கு வருது, எத்தனை ரூபம் வருது, எங்க அம்மா இருந்தா என்ன பண்ணுவா, வரடை அப்படின்னு கூப்பிடுவா. அதே எங்க மாமனார் எனக்காக்கும் 32 வயசு 33 வயசு பெரியவர், என்ன பாரு வாகனம் கூப்பிடுறாங்க, வாகனம் கூப்பிடுற மனசே சங்கடப்படும், என்ன மாப்பிள்ள பேர் பதவியோ தெரியாது, எல்லாம் மகிழ்ச்சி கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கே, என் அதிர்ஷ்டம், என் மாப்பிள்ளைகள்லாம் என் மருமான்கள், என் அக்கா பிள்ளை தங்க பிள்ளை, ஆனால் டா போட மாட்டேன், டா போன்னு கூப்பிடுவேன். ஆனா எங்க மாமனாரும் 32 வயசு என்னோட தெரியல, அவர் இந்த வாரம் பொருள் கூப்பிடுவேன், கேள்வி கூப்பிடுவேன், நான் சேர்த்தேன்னு நினைப்பேன் பாவம், ஏன்னா மாப்பிள்ளை சேர்த்தே அப்படின்னு. எதுக்கு சொல்லுவேன், இந்த ரூபம்லாம் மாறிட்டே தான் இருக்கு, ரூபம் தான் மாறுது. நான் மாறினோம், நான் மாறல, அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்னுடைய பேரு ரூபம் அதெல்லாம் மாறுது, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் அந்த மாதிரி சொன்னதுனால இதுதான் சிருஷ்டியே, சிருஷ்டிங்கிறதே இப்படிதான். எம்பெருமான் சூக்ஷமா இருந்தவன் இப்ப சூலமா மாறிட்டான் சொல்றேன். அதனால இவர் என்ன தோஷம் இருக்கு, எங்க சித்தாந்தத்துல ஒரு தோஷம் இல்லையே, ஒன் சித்தாந்தத்துல நிறைய விரோதம் சொல்லணும், இன்னொன்னு சுருதியே கூட இவர் சொல்லிட்டு படிக்கும், ஒரே மண்ணு அந்த மண்ணுனால நம்ம பண்ற வஸ்துக்கள் அனைத்தையும் மண்மயமா இருக்கு, மண்மயம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஏக விஞ்ஞானம் சொல்ற விஞ்ஞான விஞ்ஞானம். இது வேற அது வேறன்னு சொல்லிட்டோம்னாக்கா எப்படி ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை வரும், காரணம் வேற காரியம் வேற அப்படின்னு சொல்லிட்டாக்கா எப்படி ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை ஒத்து வரும், அதே பொருந்தாம போயிடுவேன். சுய சொல்லிடுச்சு சதைய சௌமியக மக்ராசி ஏகமேவா திருத்தீயம் அப்படின்னு உஸ்கண்டமா கோஷம் பண்றது உபநிஷம். ஒரே சத்து, அந்த சத்து ஏகமா இருந்தது, அத்விதீயமா இருந்தது,
அதாவது அது தீர்ந்துட்டு அது தவிர்த்து வேற உபாதான காரணம் இல்லை அப்படின்னு சொல்றது. அந்த பிரம்மத்தை வச்சுட்டுதான் ஏகேன ஏக விஞ்ஞான சொல்ற விஞ்ஞானம் சொல்லப்பட்டது. அதனால இதுதான் நிச்சய யுக்தமானது. திருஷ்டாந்தமும் எங்க பட்சத்துலதான் சரியா இருக்கு. மண்ணு கடம் இத்தியாதி திருஷ்டாந்தம் வரிசையா மண்ணு கடம் சொர்ணம் ஆபரணம் இரும்பு அதனுடைய காரியங்கள் இந்த மாதிரி மூணு நாலு காரணத்துக்கு சுட்டு போயிடுது. சாந்தரிக ஆபரேஷன் அதனால அதுல சத்தமா சொல்லிட்டு அதனால நீ வந்து என்ன சொல்லிட்ட நாங்க வந்து திரவியங்கள்லாம் உற்பத்தி ஆற மாதிரியும் ஆகாசம் உண்டுதான் உற்பத்தி ஆகல அப்படின்னு நீ சொல்ற. நாங்களோ எல்லாத்துக்குமே உற்பத்தி உண்டு இருக்கோம். உற்பத்தியும் இருக்கு முக்கியத்துவம் இருக்கு. உற்பத்தி என்னது ஒரு அவஸ்தை ஒரு நிலையை அடைதல் அவ்வளவுதான். ஆனால் இது நிச்சயம்ன்றது திரவியத்துக்கு மாறுதலை கிடையாது. திரவியத்துக்கு மாறுதலை இல்லை. அதனால அத்தை வச்சு நாங்க என்ன சொல்றோம் திரவியம் இல்லை அப்படின்னு நிச்சயம் அப்படின்றோம். ஆனால் அவஸ்தைகளுக்கெல்லாம் அனித்தியத்துவம் தான். நிலைகளுக்கெல்லாம் அனித்தியத்துவம் தான் இருக்கு. அதை வச்சுட்டு அனித்தியம்னு சொல்றோம். இப்படி நிச்சயத்துவம் என்ன இவைகள் ரெண்டுமே நாங்க வந்து அந்தந்த வஸ்துவனுடைய சுரூபத்துக்கும் சுபாவத்துக்கும் சேர்த்தோம். சுரூபம் நிச்சயமானது சுபாவம் அனித்தியமானது. இதுதான் நாங்க சொல்லிருக்கோம். இப்படி இந்த உற்பத்தியை நாங்க சொல்ல முடியும் நீங்களும் உத்திருந்தா ஆகணும். இதெல்லாம் ஏன்ன இந்த உபநிடத விஷயங்கள் கொடுத்தது எங்களுக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. வேதம் என்ன சொல்றதோ அதுக்கு விருத்தமாக நாங்க எதுவுமே சொல்றதில்லை. வேதம் வாசிச்சு அதனால நீ வந்து நிலவரம் பிரியமா இருக்கிறதுனால ஆகாசு உற்பத்தி இல்லை அப்படின்னா நீ சொல்ற. அதுவே நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னு நிலவையோ தெரியமானதுன்னாக்கா அதுக்கு உற்பத்தி கிடைக்காது கிடையாதுன்னு யாரு சொன்ன உனக்கு? நீ ஒத்துண்ட வஸ்து கூட உண்டு அது. நீ ஒத்துருக்கியே ஏன்னா ஒரு ஆகாசம் இருக்கு. ஆகாசத்துக்கு சப்தமே இல்லையா? சப்தம்ன்றது ஆகாசத்துக்கு இல்லை. ஆனால் அந்த சப்தத்தோடு கூடிய அவஸ்தையும் ஒத்துண்டிருக்கான். ஆகாசத்துக்கு சப்தம் இல்லை. பொதுவாக ஆகாசத்துக்கு சப்தம் இல்லாம இருந்தது. அதன் பிறகு அதோட சப்தம் சேர்றது. சப்தம் அதனோட சேர்றது. அந்த அவஸ்தை தனி அவஸ்தையா நீயே ஒத்துண்டிருக்கியே அல்லையா? இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆகாசத்துக்கு சப்தம் இல்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது சப்தம் சேரும். சப்தம் சேரும் அப்படின்னு நீயே ஒத்துண்டிருக்க அதுக்கு என்ன சொல்றது பதில்? அது மாதிரி ஞானாதி குணம் இல்லைன்னா கூட இவ பாருங்கோ அவன் என்ன சொல்லிட்டான்னாக்கா ஜீவனுக்கு ஆகந்துக சைத்தன்யம் ஒத்துக்கிறான். ஐயா இல்லை ஆகந்துக சைத்தன்யம் மட்டும் ஆகந்துக சைத்தன்யம் நடத்தும். ஞானமானது வரும் போகும் வரும் போகும் அப்படின்னு அவன் சொல்றான். ஞானம் ஒரு சமயம் வரும் இன்னொரு சமயம் போயிட்டே இருக்கும். எப்போ நம்ம முடிச்சுட்டு இருக்கோம். முடிச்சுட்டு இருக்கிற சமயத்தெல்லாம் நமக்கு ஞானம் நல்லா இருக்கு. ஆனால் நல்லா தூங்குறோம். இதே கட்ட மாதிரி அடிச்சு கொட்ட மாதிரி தூங்குறோம். எழுந்திருச்சு என்ன சொல்றோம்? என்ன கூட நான் தெரிஞ்சுக்கல, எனக்கு ஞானமே இல்லை, ஒண்ணுமே தெரியாம நான் சொல்லிட்டேன். இன்னொரு தோணத்தை வரா, ஏய் நாங்க அப்படி சத்தம் போட்டு பேசிட்டு இருந்தோம், ஒண்ணுமே உனக்கு தெரியாம சொல்லிட்டு இருக்கியே, உனக்கு ஞானமே அவன் சொல்லித்தரலையே அப்படிங்கிறோம். வாஸ்தவமா அது மாதிரி இருக்கு. லோகத்தை பார்க்கணும். அதை வச்சு நான் அவர் சொல்ற ஆகந்துக சைத்தன்யம். இப்போ ஒரு நித்தியமான வஸ்துவில அனித்தியமான ஞானம் இருத்தல் போதல் அப்படிங்கிறது நீ எப்படி ஒத்துக்கிற? அதுக்கு நீ என்ன சொல்ல முடியும்? அதனால இன்னொன்னு ஈஸ்வரன் இருக்கான். ஈஸ்வரனுக்கு எந்த காரியமும் கிடையாது. அவன் உடம்பே கிடையாது, சரீரமே இல்லை, ஆனால் மனசு இருக்கின்றான்.
எதுவுமே யோகம் இல்லாத அவனுக்கு ஈஸ்வரன் இருக்குல்ல, ஏன் சம்யோகம் எல்லாம் வச்சுருக்கான், அது எப்படி வரும், அது வந்து வருமா? அதே மாதிரி அவனையும் வச்சுருக்கான் பரமாணுக்கள், அந்த பரமாணுக்கள் எல்லாம் நிச்சயங்கள் நிறைவேவன்கள், ஆனால் அதுங்களுக்குள்ள பரஸ்பர சம்யோகம் எப்படி வரும் சொல்லு, நீ தான் சொல்றேன் நிறைவேவன்ட்டு. நிறைவேவமான வஸ்துல ஒரு அனித்தியமான சாவய சம்யோகம் நோக்கி எப்படி வரும், நீ வச்சுருக்கியே. அதனாலதான் அவளே சொல்றாது நெஞ்சாய் காடே, ஒரு பார்த்திவ பரமாணு இருக்கு, அதாவது பிருதிவி பரமாணு, ஜல பரமாணு, தேஜ பரமாணு, இப்படி எல்லாமும் சொல்லிருக்காவும். அந்த பரமாணுக்களுக்கெல்லாம் ஒரு பக்குவ தசை வந்ததுன்னாக்கா அப்ப குணங்கள் உண்டாகிடும் அப்படின்னு நீ சொல்ற. ஒரு நிறவயத்துல போய் அனித்தியமான சாவயவமான இவைகள்லாம் வருமா? ஏன்னா இப்ப கந்த பரமாணு சொன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கந்தத்தினுடைய இதில் சுபாவம் வந்துடும் அர்த்தம். கந்தம்னா என்ன அர்த்தம், ஒரு இடத்துல மல்லிகைப்பூ வச்சிருக்கோம், அந்த மல்லிகைப்பூவானது ஆற்றுல கூடத்தை வச்சா கூட எல்லா இதுலையும் கூடத்துலையோ ரூம்லையோ எதில் பார்த்தாலும் சரி எங்க பார்த்தாலும் இந்த வகை முகமே வாசனை வருது, அதனுடைய அவயவங்கள் தானே வெளில வருது. கந்தனத்தை உடம்புக்கு பொசிக்கும் பொதினோம்னாக்கா எவ்வளவு சுகமா இருக்கு, எப்படி வாசனைக்கு பக்கமே வருது. அது கல்யாணம் சொல்ல பாருங்க, ஊரில் கல்யாணம் மாரில் சந்தனம் அப்படின்றான், ஊரில் கல்யாணம் மாரில் சந்தனம், மாரில் தான் சொன்னா தான், ஆனா உடம்பு முழுக்க உடம்புக்குது அப்படின்னு. அந்த மாதிரியாக நீயே வச்சுருக்கியே நித்தியமான பரமாணுவில அனித்தியமான வஸ்து வச்சுருக்காருன்னு, அதனால நிறைவேமா இருக்கிறது அப்படின்றதுனாலயே இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாதுனால. ஏன்னா நீ சாவயமா இருந்தாக்கா அனித்தியத்துவம் வருதுன்னு நீ சொன்னேன்னாக்கா இன்னொன்னு அவன் சொன்னா இருப்போம், இது வந்து இவரு ஆகாசம் வந்து நிறவயம்னு சொன்னான், அதுக்கு சுமன் சுவாமி சொல்ற அதுவும் ஒத்துக்க முடியாது, அது சாவயம் தான். ஏன் அப்படின்னா பஞ்சீகரண பிரக்கிரிய எல்லாரும் ஒத்துந்தான் ஆகும், ஏன்னா உபநிட சுருடுச்சு, பஞ்சீகரண பிரக்கிரிய உபநிட சுருடுச்சு. இந்த பஞ்சீகரண பிரக்கிரியை எப்படி இருக்கு அப்படின்னாக்கா ஒவ்வொரு பூதத்திலையும் ஆகாசம் சொன்னாக்கா அந்த ஆகாச பூதத்துல 50% தான் ஆகாசம் இருக்கு, மீதி 50% ஒரு 12% வாயுபூதம், 100% தேஜஸ், 100% ஜலம், கடைசி 12% பிருத்வி, இது 12% இருக்கு. இந்த மாதிரி பஞ்சீகரணத்திற்கு ஏன்னு ஒண்ணு இருக்கே, அந்த கிரமத்தை பார்த்தோம்னாக்கா ஆகாசத்திலேயே எத்தனை பேதங்கள், ஆகாசத்துல ஜலமும் தகுதி இருக்கு, ஜலமும் இருக்கு, தேஜஸ் இருக்கு, அதே மாதிரியாக வாயு சுருஷம் இருக்கு, நானும் இருக்குன்னு சொல்றேன். அப்படி இருக்கு சாமியம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், அதனால நீ வந்து ஐயோ இந்த ஆகாச உற்பத்தி வந்துருச்சுனாக்கா சாவயத்தம் வந்துருமே அவன் கேட்டான், எங்களுக்கு நல்லா ஒத்துக்கலையா, எங்களுக்கு சாவயத்தம் இஷ்டம்தான், நாங்கள் ஒத்துக்கிறோம், சாவயத்துக்கு அனித்தியமாக வருமே எதுன்னா எழுந்து போட்டோம் அனித்தியம் தான், ஏன்னா அவசியம் தானே, அதை நாங்கள் ஒத்துருக்கோமே, அதனால அதுவும் எங்களுக்கு உண்டு அனித்தியத்துக்கே ஒத்துக்கிறோம். அப்போனாக்கா நாங்க வந்து ஆகாச விபுன்னு சொல்றமே அப்படின்னா, நீ விபுன்னு சொன்ன நாங்க ஒத்துணுமா, விபுன்னு என்ன அர்த்தம், எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறதுதான் அர்த்தம், எல்லா இடத்துலையும் ஜீவனால வியாபிக்க முடியாது, ஞானத்தினால வியாபிக்க முடியும். அதே மாதிரியாக இதனால பிரார்த்தியினால பெருமாளினால காலத்தினால வியாபிச்சிருக்க முடியும். நம்ம சித்தாந்தத்துல சம்பிரதாயத்துல சித்தாத்திய வேதாந்தத்துல பெருமாள் பிராட்டி காலம் தர்மபுத ஞானம் இவைகள்லாம் விபு, அது பிரகிருதி தன்னுடைய தேசத்துல ஒன்றி இருக்கும், திராவிட மண்டலம் இருக்கு, அதை மாத்திரம் பிரகிருதி மண்டலத்துல மாத்திரம்
இந்த இதுல அது பிரபுவா வியாபிச்சிருக்கான். பிரகிருதி மண்டலத்துல மாத்திரம் சைவ மண்டலத்துல அதால போக முடியாது. சைவ மண்டலத்துக்கு கீழே இருக்கிற அனைத்து பிரதேசங்களிலையும் இந்த பிரகிருதியானது வியாபிச்சிருக்கும், விபுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தாந்தம் சோதேவியன் சிவதயத்து பிரேசத்துல படிச்சிருக்காரு மாதிரி. அதனால அந்த பிரகிருதி இருக்கு இல்லையா, பிரகிருதியை காட்டிலும் மகத்தபிமானம் சின்னதா இருக்கும், மகத்தை காட்டிலும் அகங்காரம் சிறுசு, அகங்காரத்தை காட்டிலும் ஆகாசம் சின்னது, ஆகாசத்தை காட்டிலும் வாயு சின்னது, வாயுவை காட்டிலும் தேஜஸ், தேஜத்தை காட்டிலும் ஜலம், ஜலத்தை காட்டிலும் பிரகிருதி. அதனால விபத்து வைக்க வந்தது காரணம் என்னன்னா தர்மிக்கிறாக பிரமாணம் தர்மிக்கிறாக பிரமாணம் இந்த சுருதியானது அந்த மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்கு. அந்த சுருதியை காட்டணும் எங்களுக்கு முக்கியமானது எதுவும் இல்லை. அதனால பிரகிருதி முதலாளிகளை காட்டிலும் இது பரிச்சின்னமா இருக்கு, அளவோட கூடியதா இருக்கு. அதனால சாவயத்துவம் சொன்னாக்கா நித்தியத்துவம் விபுத்துவம் இவைகள்லாம் இருந்தா தோஷமில்லை. அது மட்டும் இல்ல தர்மபூத ஞானம் இருக்கு, தர்மபூத ஞானத்துல கூட சில நேரம் விபுவம் நிச்சயமா இருக்கும் விபுவா இருக்கும், ஆனால் சங்கோஜ விகாசங்கள் இருக்கு. இப்ப நாம இருக்கோம் நமக்கு எப்படி இருக்கு, நமக்கு ஞானம்ன்றது பூர்ணமா இல்லையே, சர்வச்சத்துவம் நமக்கு வரல என்னும் முக்கிய தான் அது வரும். அப்போ நிறவயமான விபுவா இருக்கக்கூடிய இந்த தர்மபூத ஞானமே சுருங்கி இருக்கா இல்லையா, அதுக்கு என்ன சொல்லுவேன். இன்னொன்னு அனித்தியமாக இருக்குது வயசுல நல்லா சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் தூங்கி போயிருவேன், கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்து என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போயிடுச்சுன்னாக்கா ஆசிரமத்திலாம் சாப்பிட்டுட்டே இருந்தேன், அதாவது கிறந்தது பண்ணியிருந்தா எனக்கு கிறந்து போட்டா நான் சாப்பிட்டேன். நான் சொன்னேன் கிரணக்கிழங்கு இல்லை வாழைக்காரன் போனேன்னா செஞ்சேன், அங்க இருந்து வந்தா சிரிக்க ஆரம்பிச்சுட்டான், ஐயோ கிரணக்கிழங்க போய் வாழைக்காண்டு வேறையவர், ஏன்னா எனக்கு ருச்சி தெரியல, நான் வாழைக்கான்னு சொல்லிட்டேன். ஆனால் சாத்தவியை மறந்து போயிடுவாங்க கடை இல்லையா, மாத்தி சொல்றேன் ஒரு வஸ்துவ மாத்திரை என்ன ஞானம் பிழந்து போயிடுச்சு. அதே மாதிரி இன்னும் சாப்பிட்டேன்றதே மறந்து போயிடுறது, மறந்து போயிட்டுனாக்கா இப்ப நிச்சயமா இருந்தா அது மறக்காம தானே இருக்கணும், நம்ம மறந்து போயிட்டே அப்ப என்ன ஆகும், ஞானமானது இந்த லோகத்துல கர்மனா சங்குஜிதம் கர்மபத்தமானது கர்மபத்தமா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால தர்மபுரி ஞானத்துல விபுவும் இருக்கு நித்தியத்துவம் இருக்கு, ஆனா சிலதெல்லாம் இதுவாக இருக்கு, எல்லாமே நம்ம ஒத்துருக்குமே. அதனால உனக்கும் சரி எனக்கும் சரி எல்லாமே இந்த மாதிரி ஒத்துண்டுதான் போயாகணும். ஏன் அப்படின்னா ஒரு அவஸ்தை அப்படின்னா என்ன அர்த்தம், ஆகந்துக்கம் வந்துட்டு போயிட்டு இருக்கும், அது மாதிரி அபிரதட்சித்தம் பிரிக்க முடியாதா இருக்கும், பிரிக்க முடியாது. இன்னைக்கு ஒல்லியா பார்க்கணும் நாலு நாள்ல அவன் பிரிச்சு போயிடுவான், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா அவன் வந்து இதுவா இதுவா ஒல்லியா போயிடுவான். காரணம் என்ன, சரீரத்தினுடைய சுபாவம் உண்டு, அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், இதுதான் ஆகந்துக்கமா இருக்கும் அபதட்சித்தமா இருக்கும், இருக்கிட்டு அதை பிரிக்கவே முடியாது, அதுதான் அவஸ்தை நிலை அப்படின்றது. நீயும் ஒத்துண்டுதான் ஆகணும் நானும் ஒத்துண்டுதான் ஆகணும், இல்லாத போனாக்க அதனால ஏன்னா ஆத்மா வந்து அவனே சொன்னான் ஆத்மா நித்தியம், ஆனால் இந்த ஞானம் இருக்கே அது ஆகந்துக்கம் அப்படின்னு அவனே சொல்லியிருக்கான். ஆத்மா நித்தியமா எடுத்துனாக்க அந்த ஞானம் ஆகந்துகமா இருக்கு, அப்ப என்ன அர்த்தம், அவஸ்தைதான் இருக்கு நிலைதானே வந்துட்டு போயிட்டு தானே இருக்கு, ஆனால் பிரிக்க முடியாம தானே இருக்கு, அதுதான் அவஸ்தா, அது பரிணாம ரூபமா இருக்கும். அது எப்படி இருக்கும், சப்தம் ரூபம் ரசம் கந்தம்
இவையெல்லாம் இருக்கும். அதுல சப்தமும் ஆகாசம் இஷ்டம், வாயுல ஸ்பரிசம், ரூபமும் தேஜஸ்ல, ரசமும் ஜலத்துல, இந்த மாதிரி இருக்கும். அது நிறைவேமான திரியமோ அதுல கூட இருக்கும். நிறைவேமான திரவியம் அவன் போய் பார்க்கணும். அண்ணா அவன் பரமாணுன்றான், பரமாணுங்கிறது நிறைவேவம் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனாலும் கூட அதுல விகார ரூபமான பரிணாமம் இல்லாட்டால் கூட இந்த சப்தம் அவையெல்லாம் நீ ஒத்துண்டுதான் ஆகணும். நீ ஒத்துண்டிருக்க, ஏன்னா காரண திசையில அதுல ஒண்ணும் கிடையாது. காரிய திசையில அவையெல்லாம் இருக்குன்னு நீ ஒத்துக்கிற. காரண திசையில பரமாணு நிறையமா இருக்கு, அதுல ரூபசன சோதிகள்லாம் இல்லை அப்படின்னு அவன் சொல்லிருக்கான். நம்ம மகத்தாதிகள் வந்து அதை பார்த்துருக்கோம். ஆனா காரிய திசையில வச்ச அந்த சப்தம் இவையெல்லாம் அதுல வந்துடும், அவையெல்லாம் இருக்கும். அதுல அவளே அனுமானம் பண்ணிருக்கா, ஆகாசத்துல சப்தம் வந்துடும், தேஜஸ்ல ரூபம் வந்துடும், ஜலத்துல ரசம் வரும். அந்த மாதிரிதான் ஒத்துட்டு இருக்கா. நீயே அனுமானத்தாலும் சொல்றீக்கியே. அதனால இந்த மாதிரி இந்த அவஸ்தை இருக்கு பாருங்கோ, எல்லா திரவியங்களையும் இருக்காது, ஒத்துண்டுதான் ஆகணும். நீ ஒத்துக்கிற, நாங்க ஒத்துட்டோம். எங்களுக்கு தான் பிரச்சனை, அவஸ்தை தான் காரியமே, நாங்க ஒத்துட்டோம். நீ தான் என்ன சொல்றேன்னு சொல்லுவாங்க இப்போ. அதனாலதான் நாமாந்திர பஜனாரு அவஸ்தை தான் காரியம். ஒரு நாமா ஒரு ரூபம் அது எல்லாத்தையும் தான் இருக்கும். நாம மாறும், பேர் மாறிட்டே இருக்கும். ஏன் மாறிட்டு? அதுக்கேற்ற ரூபம் நமக்கு கிடைக்கிறதுனால. இன்னைக்கு நான் பிராமணன் மனுஷியன் அப்படி இருக்கேன், ரிச்சவனா இருக்கேன். ஆனா போன ஜென்மத்தில் நான் எப்படி இருந்தோம் எனக்கு என்ன தெரியும்? நாமளே பாருங்கோ, ஒரு இதரன் வரான் சூத்திரன், அவனுக்கு பக்தி மேலிட்டு புரட்டாதி மாறும் சனிக்கிழமை பாருங்கோ. உங்க ஊர்ல எப்படி பண்ணுவாடோ அவருக்கு எல்லாம் கூட இங்க எல்லாம் பாருங்கோ, புரட்டாதி சனிக்கிழமை வந்துருச்சுன்னா போறோம். திருமணத்தின் வருவா, உடல திரமணம் திங்கள திரமணம் வருவா. இந்த திருமணத்தில் வந்துட்டு அவள் எல்லாம் சேர்ப்பா, ஓய்ந்தா ஓய்ந்தான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த சுத்த பிராமணன் கூட சொல்ற சமயத்துல திருமணத்துக்கு அவங்க இருப்பான். ஏன்னா காரணத்தை சொல்லிட்டு போறா, நம்ம ரூபம் இல்லையா, நம்முடைய குணம் இல்லையா. அது இது சொல்ற நீர் செத்தே இடக்கானில் நெடுமால் அடியார் என்று ஓடும் அப்படிங்கிற நம்மாழ்வார். நீர் திருமண் செவ்வேறக்காணி, செவ்வேனாக்கா ஊர்ந்த குன்றோன்னு அர்த்தமா. ஊர்த்த குன்றமா இறங்கதை பார்த்தாக்கா ஐயோ திருமால் அடியார் ஸ்ரீவிஷ்ணுவான புத்தின்ட்டு இந்த பராங்குஷனாகி ஓடுமே தெரிவிக்கிறாராம். அதுதான் நம்முடைய சுரூபம். அந்த சுரூபத்தை வச்சுக்கணும். இது பாருங்க, இந்த ஜலசி திசையில நாம அப்படி இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொன்னார், ஹைதராபாத் போயிருந்தேன். அவர் சொல்லிருந்தேன், அந்த காலத்துல நான் தீக்காக்காரனா இருந்தேன். நம்மளவா நல்ல விஷயம், நல்ல ஊர்ல பிறந்தவர், தீக்காக்காரனா பிறந்திருந்தேன். தீக்காக்காரன் சேர்ந்துட்டு நம்ம வைஷ்ணவன்லாம் வச்சிருக்கேன், பிராமணன்லாம் வச்சிருக்கேன். ஆனா ஆச்சாரிய சம்பந்தம் வருது. ஆச்சாரிய சம்பந்தம் வர்ற சமயத்துல தானா எல்லாம் மாறுறது. இதான் இதுவே அவஸ்தை தானே. ஒரே ஜென்மாவிலேயே எத்தனை அவஸ்தைகள் பாருங்கோ. மனசு மாறுறது, உடம்புல மாறுறது, நம்ம எட்டுக்கிற திருமணி திரைகள் மாறுறது. எவ்வளவு ஒருத்தர் இருந்தேன், அவருடைய பிள்ளை ரொம்ப துஷ்டத்தனத்தோட இருந்தேன். தேவேந்திர ஆண்டவருடைய இது ரொம்ப துஷ்டத்தனத்தோட இருந்தார். அவர் என்ன பண்ணாருனாக்கா, இந்த பிராமண வர்க்கத்தை கண்டாலே அவர் பிடிக்காது, பக்கா பிராமணர். ஆனா பிராமண வர்க்கத்தை கண்டாலே பிடிக்கல. எப்ப பார்த்து தூஷிச்சுட்டு இருந்த தூஷிச்சு கட்சி திரவந்தம் ஆண்டவன் வந்து தகப்பனார் சுவாமி வந்து சேர்த்து சொன்னாராம், இது மாதிரி என் பிள்ளை ரொம்ப துஷனா இருக்கான், சொல்ல கேட்க மாட்டேன்றான். நம்ம வைஷ்ணவ தர்மத்திலேயோ எந்த தர்மத்திலையும் வைதிக தர்மத்திலேயோ அவன் இச்சை வரலை. நான் சொல்றது இப்போ 1918 அந்த காலங்கள்ல
நூறு வருஷம் எடுத்து அந்த சமயத்தில். அப்போ இந்த சுவாமி சரித்திரம் திருவிழந்தன் வந்தவன் அவனை எங்கிட்ட அழிச்சிருந்தா, எங்கிட்ட அழிச்சிருந்தா பார்க்கணும். உடனே அவன் என்ன பண்ண கூப்பிட்டு சொன்னான், வரவே மாட்டான், நான் வர முடியாது, என்னால் வர முடியாது, கூப்பிடலாம், என்ன பிடிக்காது, வகையோ வேலை வந்து போயிடுறது அப்படின்னு அப்பா பிள்ளை கிட்ட சொல்றேன். இல்லை என்ன பண்ணேன்னா, சரி வந்து துவைக்கிறேன் அப்படின்னு. அவர் என்ன தோணுச்சோ வரல தெரியல, தன்னையும் அறியாம தன்னலம் வச்சிருந்தாங்க. அவங்க அதனால ஒன்றும் தெரியாது. அது என்ன பண்ண தன்னலம் வச்சுக்கிட்ட பொதுவாக நெற்றியில ஒரு திறவன், எழுத்துல மூணு திறவன், மாறு எது மாறுல ஒரு திறவன், வயிற்றுல மூணு திறவன், இது என்னாச்சு எட்டு திறவன் ஆயிடுச்சு, ரெண்டு கைகள்லையும் ரெண்டு திறவன் பத்து ஆயிடுச்சு, முதுகுல மேல கீழே என்று பன்னெண்டு திறவன் ஆயிடுச்சு. இதான் திறவன். அவர் என்ன பண்ண இந்த பிள்ளாண்டான் அந்த சுவாமியை தேடிக்கு போனோம். போனாக்கா என்னன்னாலும் வயசானவர், அவர்கிட்ட போய் அவர் அவங்களை போயிடக்கூடாது அப்படின்னு பயத்தில் திறவனுக்கு பன்னெண்டு திறவன், நெத்தியில ஒரு திறவன், கழுத்துல மூணு திறவன், மாறுல மூணு திறவன், வயிற்றுல மூணு திறவன், எங்க பார்த்தாலும் மூணு மூணா இருக்கு. விஷ்ணு சேரும் திருநாவனும் சேர்க்கிறோம் அந்த தரையிடத்தேன்னு. ரெண்டு நாள் பேசினார் திறந்து நான். அதுக்கப்புறம் திறந்து வந்தவன்ட்ட பரம பக்தரா மறுக்கிறார், பரம பக்தரா மறுக்கிறார். அதே மாதிரி டிகே ராமானுஜாச்சார சுவாமி முதல்ல வந்து நன்றி நன்றி இயக்கம் அதெல்லாம் போய் நான் இயக்கத்தில் செய்யறான், என்னவோ திறந்து அவன் சேர்த்துறான், அவன் மனதும் அனுப்பி போய் எனக்கு உதவி சொன்னா பண்ணணும், கனெக்ஷன் தான் பண்ணணும் செய்யறோம். அதுக்கு திறந்து ஒன்று தைக்கிறோம், நீ என்ன பண்ற இப்ப இருக்கிற சம்பந்தங்கள்லாம் விட்டுட்டு வா, அவன் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப சிரமப்பட்டு அந்த அந்நிய மோகம் ஆங்கிலம் ஆங்கில பாஷை அதை எழுதிக்காது. ஆனால் அவளுடைய புத்தகங்கள் அதை படிக்கிறது, அவள்கிட்ட வந்து செஞ்சுக்கிறது, அந்த எல்லா கூட்டத்தையும் நிறுத்திக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தன் வீர தேவந்தம் தேவந்தம் வந்தோடனே கதின்னு சொல்லியிருக்கிறான். அதுக்கப்புறம் தேவந்தன் மன்றன் வேதாந்தங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணார், அறிவசாரம் எல்லாம் வாசித்தார், அந்த மாதிரி திருவாவூர்லாம் கனெக்ஷன் வச்சார். அப்படி எழுதியதுக்கப்புறம் அவரே எழுதிட்டார், நிறைய நிறைய புத்தகம் எழுதினார், அவ்வளோ புத்தகங்கள் வந்து சாஸ்திரத்தில் இல்லை, அந்த மாதிரியாக வாழ்ந்தார். இதுதான் இதெல்லாம் வந்து யாரையுமே தூசிக்கிறீங்க, எப்பேற்பட்ட மாறுதல் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கு. அதனால எல்லாருக்குமே இந்த மாதிரி கிரமம் இருக்கு. இதுதான் நாமாந்திர பஜனால் முதல்ல என்ன சொன்னா, இது பிராத்தியம் அப்படின்னு வச்சிருப்பா, இது பிராத்தியம் நீ சொன்ன எங்கேயோ பிறக்க வேண்டியது வருஷம் ஒருத்தர் பிறந்து வச்சு அப்படின்னு வைவா. ஆனால் அவன் என்ன மாறிட்டான்னாக்க, எப்படி இருந்தேன் இப்ப எப்படி இருக்கான் பாத்தியா, எனக்குமே இருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்படின்னாக்கா, இதுதான் ஸ்ரீவிஷ்ணு லட்சணம். அதெல்லாம் மாறுவதற்கு இந்த மாதிரி அவஸ்தைகள் நாமாந்திரம் அவஸ்தாந்திரம் பிராப்தி, இதுதான் காரியம் சொல்றது. இப்படி இருக்கிறதுனால எல்லாமே ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. அதனால இந்த மாதிரி உன்னுடைய பட்சம் எல்லாமே அடிபட்டு போகுது, பஞ்சாலிகளுடைய பட்சம் கொடுத்து அதிபத்தி போயிடுறது, அவன் சொன்னதே அவனுக்கு விரோதமா இருக்கு, அத அவனையும் ஒத்துக்க வேண்டியதா. அதெல்லாம் காமிச்சு பிரதிபந்தியாக காமிச்சு திருத்தச்சுட்டார் சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு தர்க்கம் எதாச்சிக்க சிம்மம் முடியோ, அதனால அவ்வளவு விசாரிச்சுட்டு இப்படி சொன்னதுனால எல்லாம் எப்பேற்பட்ட விஷயங்கள் பாருங்க. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி முடிக்கிறேன். பாருங்க சத்காரியவாத அது யோக்தான் கூட பிரயோகம் இருக்கு. யுக்த சத்காரியவாத சுதிபிரணு மத நாவயவியஸ்தி சுத்யா திரவியேஷு நாமாந்தர பஜனசகாவஸ்தையா திருஷ்டிவாத இஷ்டாக சத்தாத்யவஸ்தாக கவனிரவயவ திரவியவர்கே தஸ்மாத்
வியோமன்யத்தத்திருத்தாம் சுருதிஷு ததிதரோ தத்தித்துல்யானபாத்யாம். இது பாருங்க, சத்தாரியவாத யுக்தா யௌக்தா அது பொருந்தினதுதான், சரியானதுதான். சத்தாரியவாதம் சரியானது. ஏன்னா சுருதி அனுமதா, சுருதியே சுருதிப்படுத்து, காரணம் காரியமாக மாறுகிறது, அதுதான் சத்தியாதிவாதம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஸ்ருதிகளாலேயே அனுமதிக்கப்பட்டுள்ளது. மீனோ நிறவயம் சாவயவம் அவயவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவயவம் தான் இருக்கு, அவயவத்தை காட்டிலும் விலட்சணமாக அவயவின்னு ஒண்ணு இல்லை. 100 நூல் சேர்ந்ததுன்னாக்கா அது ஒரு துணின்னு சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம், அவயவங்களுடைய சேர்க்கை தான் துணி. ஏன் தனியா ஒரு திரவியமா எதுக்கு நீ கல்பிக்கிற, அவையவையும் ஒரு திரவியத்தை நீ கல்பிக்க வேண்டாம். அப்படி கல்பிச்சாக்க கௌரவம் இருக்கிற நூல்களை கொண்டு நூல்களுடைய சமுதாயம் தான் அவையவை. அதே பொருள் அதை விட்டுட்டு எனது போது தனியா உனது கல்பிக்கிறேன், கல்பிக்கவே வேண்டாம். அதனால் நாவையவே அஸ்தி கிருத்தியா அவயவின்னுட்டு ஒண்ணு இல்லவே இல்லை, அது சிருஷ்டிக்கப்படுவதில்லை. அவயவங்கள் தான், பல அவயவங்கள் சேர்ந்ததுன்னாக்கா ஒரு மண்ணிற்கு மண்ணை எடுத்து சின்னதா ஒண்ணு அகல் விளக்கு பண்றோம், திருக்கார்த்திக்கு உரையேற்றோம், அகல் விளக்கு பண்றோம். இது எப்படி இருக்கு, அது கொஞ்சம் போற மண்ணு. அதே நிறைய மண்ணை கொண்டு வந்து பெரிய பானையை பண்றான், அல்லது சட்டியை பண்றான், மடக்க பண்றான். பாருங்க, ஒவ்வொன்றுத்திலையும் அவயவங்களுடைய ஆதிக்கம் அல்லது நியூனதா அது இருக்கு, இதை பார்த்து நான் இருக்கும். அதனால அவயவின் தனியா ஒண்ணு வேண்டாம், அவயவங்களே போதும், அதனுடைய சமுதாயம் தான் அவயவி. அதனால அந்தந்த திரவியங்கள்ல நாமாந்தர பஜன சகாவஸ்தையா, நாமாந்திர பஜனம் பேர் மாறிச்சிடும். மண்ணு கிட்ட அதுக்கு இடம் மாறிச்சிருந்தாரு, கடம் பேர் 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 வரும். அதே மாதிரி அவஸ்தையும் கூட இருக்கும், நிலை கட ஆச்சார நிலை அல்லது மடக்கு ஆச்சார நிலை, அகல் விளக்கு ஆச்சார நிலை, அந்த மாதிரி மாறுது. அவ்வளவுதானே, அதுதான் சிஷ்டிவாதம். சிஷ்டின்னு அதுதான், அதை விட்டுட்டு தனியா எடுத்து சொல்லணும், ஒரு அவையவின்னு சொல்ல வேண்டாம். அதனால எங்க சித்தாந்தத்துல எல்லாமே நித்தியம்தான், நித்தியமா திரவியம் அப்படியே இருக்கு. அந்த நித்தியமான திரவியத்துக்கு நாம மாறும், நிறைகள் மாறும், அவ்வளவுதான் இருக்கு. அதை போய் நீ மாற்றி சொல்ல வேண்டாம். நீயே வச்சுக்கணும், சப்தாத்தியவஸ்தாக தவ இஷ்டாக உனக்கே இஷ்டமாச்சேன். ஆகாசம் நிறையவும், நிறையவான ஆகாசத்துல அனித்தியமான சப்தம் அது இருக்குன்னு சொல்லணும். வாயுவோட ஸ்பர்ஷம் இருக்குன்னு சொல்லணும், ஜலத்துல சைத்தியம் இருக்குன்னு சொல்லணும், ரசம் இருக்குன்னு சொல்லணும், தேஜஸ்து ரூபம் இருக்குன்னு வச்சுக்கணும். இவையெல்லாம் வரும் போகும், உனக்கு நீயே ஒத்துக்கிறத. அவையெல்லாம் காரண தசையில இல்லை, காரிய தசையில இருக்குன்னு சொல்றீங்களோ, ஒரே பரமானந்த நீ ஒத்துக்கே. அதனால சப்தாத்தியவஸ்தாக இஷ்டாக இங்க நிறவையவே திரவியாச்சு, நிறவயமான ஆகாசம் முதலாளிகள்லாம் இந்த மாதிரி சத்தம் அவஸ்தைகள்லாம் இருக்குன்னு சொல்லிருக்க. அதனால தஸ்மாத்து வியோமணி உற்பத்தி உத்தா சுதிஷு. அதனால வியோமணி ஆகாசத்துல உற்பத்தி இருக்கு, உற்பத்தி உத்தா இங்க சுருதிகள் சுருதிஷு உபனிஷத்துக்கள்ல பிரஸ்தவம் சொல்லியிருக்கு, சுருதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி தெரியுமோ, எப்படியான வாயுவுக்கு சிருஷ்டி, வாயுவுக்கு சிருஷ்டி, தேஜத்துக்கு சிருஷ்டி, அதே மாதிரி ஜலத்துக்கு சிருஷ்டி, பிரகதிக்கு சிருஷ்டின்னு எப்படி ஒத்துக்கிறியோ அந்த மாதிரி தான் இந்த ஆகாசத்துக்கும் சிருஷ்டி இருக்கு. இது சரித்திர உற்பத்தி துல்லியா, எப்படி தேஜஸ்வி வாயு முதலாளிகள் உற்பத்தி இருக்கோ அதுக்கு துல்லியமானதுதான் ஆகாசத்துக்கும் உற்பத்தி.
அந்த உற்பத்தியை நாங்கள் என்ன சொல்றோம், அவஸ்தையினுடைய பிராப்தி, ஒரு நிலையினுடைய பிராப்தி, அவ்வளவுதான் நாங்கள் சொல்றோம். அது அஸ்திரத்தியம் தான். நீ சொல்றது ஆகாசத்து மொண்டி சொல்ற, நாங்க அப்படி சொல்ல, எல்லா வஸ்துவுமே எங்களுக்கு நிச்சயம்தான், அவஸ்தான் மாறி போகுது. அதனால இந்த கிளம்பி போர்மை இதை விட்டு தண்ணியை எடுத்து கல்பிக்கிற விபு அப்படின்னு சொல்ற, விபு நாங்கள் போய் ஒத்துக்கலாக நீ சொல்லிட்ட பொறுமண்ணா. அது மாதிரி நிலவயவன் நீங்க சொன்ன நிலவயவன் சாவயம் வந்ததுன்னாக்கா அனித்தியமாயிரு வேணாம், ஆகட்டும் அது அனித்தியம்தான். ஏன்னா உற்பத்தி எப்போ உண்டாவது அது அனித்தியம் தானே. அதனால எங்க சித்தாந்தத்துல எதுவுமே தவறாகாது. அதனால அந்த உற்பத்தியானது நான் பாத்தியா அது பாதிக்கப்படக்கூடாது. என்ன கர்ப்பிகிரகமான உபரிஷத்துல வார்த்தை சொல்லிடுச்சு, அது சொல்லிடுச்சுன்னா அதை அப்படியே ஏற்றுக்கலாம், நேரையும் பார்த்துதான் இருக்கும். அதனால இந்த சத்காரி வாதம் தான் சரியானது. சத்காரி வாதம் தாங்கி சொல்றதுதான், தாங்கி சொல்றத ஒத்துக்கல. ஏன்னா சுருதி நவன் எடுத்து தாங்கி சொல்றது சொல்ல நாங்க சொல்றது, அவன் சுருதி சொல்றது தான் நாங்க சொல்றோம். அதனால சத்காரி வாதமே சரியானது. அதனால எல்லா திரவியங்களும் நிச்சயம்தான், அதனுடைய நிலைகள் தான் மாறிண்டு. ஆகவே ஆகாசத்துக்கு எந்த விதத்தினாலையும் நித்தியத்துவத்தையோ விபுத்துவத்தையோ பண்ணாலும் சொல்ல முடியாது, அது அனித்தியமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்பட்டது. இது ஸ்லோகம் பாருங்கோ சித்தியாந்தரபஜனசிருஷ்டிவாத வேதாந்தபுரவே நமஹ.